Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 49 சதங்கள், டெஸ்ட் போட்டிகளில் 51 சதங்கள் என 100 சதங்கள் வைத்திருக்கும் சச்சின் டெண்டுல்கரின் உலக சாதனையை உடைக்கக்கூடிய ஒரே நபராக விராட் கோலி மட்டுமே இருந்து வருகிறார். ஆனால் ஒருநாள் கிரிக்கெட்டில் 50 சதங்களை நெருங்கியிருக்கும் கோலி இதற்கு பிறகு வைக்கப் போகும் ஓடிஐ சதங்களின் எண்ணிக்கையை உடைப்பதற்கு இனி யாருமே வரமாட்டார்கள் என்றுதான் இந்த உலகம் சொல்லப்போகிறது. அப்படி ஒரு மகுடத்தில் சென்று உட்கார இன்னும் 2 சதங்கள் மட்டுமே கோலிக்கு மீதம் இருக்கின்றன. சச்சின் மட்டுமல்ல, கிரிக்கெட் உலகின் அனைத்து ஜாம்பவான்களின் உலக சாதனையையும் உடைக்கும் வீரனாக உருவெடுத்துள்ளார் இந்தியாவின் தங்க மகன் கிங் கோலி. நடப்பு உலகக்கோப்பையின் 4வது லீக் போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொண்டு விளையாடியது இந்திய அணி. மற்ற அணிகளுக்கு எதிராக எப்படி வேண்டுமானாலும் விளையாடும் வங்கதேச அணி, இந்தியா என வந்துவிட்டால் ஒரு தரமான ஆட்டத்தை எப்போதும் வெளிப்படுத்தும். 2007 உலகக்கோப்பை தோல்விக்கு பிறகு எந்த போட்டியில் வங்கதேசத்துடன் மோதினாலும் ஜாக்கிரதையாகவே எதிர்கொள்ளும் இந்திய அணி. இன்றைய போட்டியில் கேப்டன் ஷாகிப் அல் ஹசன் இல்லாமல் களமிறங்கினாலும் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி இந்தியா எதிர்பார்க்காத ஒரு வலுவான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய தன்ஷித் மற்றும் லிட்டன் தாஸ் இருவரும் விக்கெட்டையே விட்டு கொடுக்காமல் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். பும்ரா, சிராஜ், ஹர்திக் பாண்டியா என யார் பந்து வீச வந்தாலும் தரமான எதிர்பாட்டத்தை வெளிப்படுத்திய தன்ஷித் லிட்டன் தாஸ் ஜோடி அடுத்தடுத்து அரை சதத்தை பதிவு செய்து மிரட்டியது. கடந்த 3 போட்டிகளிலும் முதல் 10 ஓவரிலேயே விக்கெட்டை சாய்த்த இந்திய அணியால் இந்த போட்டியில் முதல் விக்கெட்டை கூட வீழ்த்த முடியவில்லை. யாராவது உங்களை பிரிச்சு விடும்பா, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என இந்திய ரசிகர்கள் புலம்பவே ஆரம்பித்து விட்டனர். ஒரு வழியாக 15வது ஓவரை வீச வந்த குல்தீப் யாதவ் 5 பவுண்டரிகள், 3 சிக்ஸர்கள் என பறக்கவிட்டு திடமாக நின்ற தன்ஷித்தை 51 ரன்னில் வெளியேற்றி அப்பாடா என நிம்மதி அடைய வைத்தார். 93 ரன்னுக்கு முதல் விக்கெட்டை விட்டுக் கொடுத்த வங்கதேசத்தை மீண்டும் எழவே விடாத இந்திய அணி அடுத்து வந்த ஷாண்டோ மற்றும் மெகதி இருவரையும் அடுத்தடுத்து அவுட் ஆக்கி வெளியேற்றியது. ஒரு நம்ப முடியாத கேட்சை காற்றில் பறவையை போல் பறந்து பிடித்த விக்கெட் கீப்பர் KL ராகுல் கலக்கி போட்டார். என்னதான் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தாலும் மறுமுனையில் நிலைத்து நின்ற லிட்டன் தாஸ் அதிரடியை நிறுத்துவதாக இல்லை. ஆனால் அவரை வெளியேற்றவே வில்லனாக வந்த ரவீந்திர ஜடேஜா 7 பவுண்டரிகள் அடித்து 66 ரன்களில் இருந்த தாஸை அவுட் ஆகி அசத்தினார். தாஸ் வெளியேறிய பிறகு கைகோர்த்த ரஹீம் மற்றும் முகமதுல்லா இருவரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இன்னிங்ஸை டீப்பாக எடுத்து சென்றனர். ஒரு புறம் ரஹீம் நிலைத்து ஆட, மறுமுனையில் 3 சிக்ஸர்கள், 3 பவுண்டரிகள் என வான வேடிக்கை காட்டிய முகமதுல்லா ரன்களை எடுத்து வந்தார். மீண்டும் டஃப் கொடுத்த இந்த ஜோடியை அடுத்தடுத்து வெளியேற்றி மிரட்டிவிட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. 50 ஓவர் முடிவில் 256 ரன்கள் சேர்த்தது வங்கதேச அணி. 257 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் கில் இருவரும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதிரடிக்கு பேர் போனவரான கேப்டன் ரோஹித் சர்மா 7 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் என வங்கதேச போலர்களை துவம்சம் செய்தார். அரை சதத்தை தவறவிட்டு 48 ரன்னில் ரோஹித் வெளியேறினாலும் மறுமுனையில் மிரட்டிவிட்ட சுப்மன் கில் தன்னுடைய முதல் உலகக்கோப்பை அரை சதத்தை எடுத்து வந்தார். 5 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் என பறக்கவிட்டு 53 ரன்னில் கில் வெளியேற பின்னர் கைகோர்த்த கிங் கோலி மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் இருவரும் ஆட்டத்தை எடுத்து சென்றனர். இறங்கியதிலிருந்தே அடித்து ஆட முயற்சியில் இருந்த விராட் கோலி அடுத்தடுத்து பவுண்டரிகளாக விரட்டி ரன்களை எடுத்து வந்தார். மறுமுனையில் நிதானமாக நின்ற ஸ்ரேயாஸ் சிக்ஸர் அடிக்கும் முயற்சியில் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். கடைசியாக ஜோடி சேர்ந்த கோலி மற்றும் ராகுல் இருவரும் அடுத்தடுத்து சிக்ஸர் பவுண்டரிகளாக விரட்டி ஆட்டத்தை விரைவில் முடித்து வைக்கும் முயற்சியில் இறங்கினர்.
கோலி சதம் விளாச 19 ரன்களும் ராகுல் அரை சதம் அடிக்க 18 ரன்களும் தேவைப்பட்டன. ஆனால் சிக்ஸர் பவுண்டரிகளாக அடிக்காமல் இருந்த கே எல் ராகுல் விராட் கோலியை சதம் அடிக்க சொல்லி சிங்கிளை கூட எடுக்காமல் விட்டுக் கொடுத்தார். விராட் கோலி சிங்கிளுக்கு வா என அழைத்த போது அதை மறுத்த கே எல் ராகுல் நீங்க சதம் அடிங்க, நாம ஹாப்பியான எண்டிங்கோட முடிப்போம் என கூற இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல என ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். இதே சம்பவத்தை விராட் கோலிக்கு T20 உலக கோப்பையில் முன்னாள் விக்கெட் கீப்பரான MS தோனி செய்திருப்பார். வெற்றிக்கு ஒரு ரன் தேவை இருந்த போது அதை அடிக்காமல் கோலியை முடிக்க சொல்லி விட்டு கொடுப்பார் MS தோனி. முன்னர் அந்த விக்கெட் கீப்பர் செய்ததை இப்போது இந்த விக்கெட் கீப்பர் KL ராகுல் செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராகுல், அம்பையர், வங்கதேச வீரர்கள் என எல்லோரும் விராட் கோலியின் சதத்திற்காக காத்திருக்க சிங்கிள் எடுக்காமல் 10 பந்துகளை கூடுதலாக டாட் வைத்த கிங் கோலி ஒரு வழியாக தன்னுடைய 3வது உலக கோப்பை சதத்தை பதிவு செய்து அசத்தினார். சதமடிக்க கோலி செய்த சமிக்ஞைகள் எல்லாம் பெவிலியனில் இருந்த சக வீரர்கள் மட்டுமல்லாமல் போட்டியை பார்த்த அனைத்து ரசிகர்களுக்கும் சிரிப்பை ஏற்படுத்தியது. முடிவில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் சதமடித்ததன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் 26,000 ரன்களை கடந்த வீரராக மாறி சாதனை படைத்துள்ளார் விராட் கோலி. மேலும் ஒருநாள் கிரிக்கெட்டில் 48வது சதத்தை பதிவு செய்திருக்கும் கிங் கோலி சச்சினின் உலக சாதனையை உடைக்க இன்னும் 2 சதங்களையே மீதம் வைத்துள்ளார். பூனே மைதானத்தில் போட்டி நடைபெற்ற நிலையில் இந்த மைதானத்தில் 500 ரன்களை அடித்த வீரராக உருவெடுத்துள்ளார் கிங் கோலி. அதிக மைதானங்களில் 5 முறை 500 ரன்களை பதிவு செய்த வீரராகவும் மாறி அசத்தியுள்ளார் கோலி. இந்த போட்டியில் பந்து வீசிய ஹர்திக் பாண்டியாவிற்கு காலில் ஏற்பட்ட காயம் இந்திய அணிக்கு இனிவரும் போட்டிகளில் பெரிய பாதகமாக அமையுமா என்னும் கேள்வி எழுந்துள்ளது. உலக சாதனைகளை உடைக்கவே பிறந்த கிங் கோலியின் வெற்றி பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த போட்டியில் நியூசிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறார் ரன் மிஷின் கோலி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. புதிய தலைமுறை சேனல்ல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.